எஸ். ஆ மேடம் உட்காருங்க. நான் விஸ்வநாத பார்க்கணும். மேடம் என்ன சாப்பிடுறீங்க? மேடம் நான் விஸ்வநாத பார்க்கணும். ஓகே மேடம் பார்க்கலாம் வாங்க ப்ளீஸ். என்னங்க இது அநியாயங்கறீங்க? இது ஒண்ணு புதுசு இல்ல மேடம், வழக்கம்தான். பட் திஸ் இஸ் டூ மச். அவங்கிட்ட இந்த உண்மையை வரவழைக்க இத தவிர வேற வழி இல்ல மேடம். அதுக்காக இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறதா? இன்டராகேட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். யூ ஹேவ் நோ ரைட் டு டார்ச்சர் ஹிம். ஐ அம் சாரி மேடம். வாட் வாட் சாரி? கண்மூடித்தனமா அடிச்சு போட்டுட்டு மேடம், இவ்வளவு அடிச்சு அவன் வாயை திறக்க மாட்டேங்கிறான், அதுக்கப்புறம் அவனை குஞ்சு குலாவியா விசாரிக்க சொல்றீங்க? குற்றவாளி கிட்ட கருணை காட்டினா கொலகாரன கோட்டை விட்ட வேண்டியதான். I am 100% sure. அவர் குற்றவாளியா இல்லையாங்கறத தீர்மானிக்க வேண்டியது நாங்க. முதல்ல விஸ்வநாத்க்கு ட்ரீட்மென்ட் கொடுங்க. ஜெயிலர், டோன்ட் ரிபீட் திஸ். திஸ் இஸ் மை ஆர்டர். விஸ்வநாத்க்கு நடந்த கொடுமைக்கு வருத்தப்படுறேன். ஓடிட்டான். அவ ஒரு நயவஞ்சக. அண்ணன நயவஞ்சகன்னு சொல்லலாமா? அண்ண, அந்த புனிதமான உறவோட அர்த்தம் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களை ஆபத்துல மாட்டி விட்டுருக்க மாட்டான். உங்களை மாட்டி விடணும்னு நினைச்சிருந்தா அந்த டைரிக்காக வந்திருக்கவே மாட்டான். What do you mean? டெத் ஸ்பாட்ல தடயமா கிடைச்ச டைரியில உங்க குடும்பத்தோட இருந்த மறக்க முடியாத நினைவுகளை குறிச்சிருந்தானே தவிர தன்னோட சுக துக்கங்களை எழுதவே எழுதல. அந்த டைரி எங்களுக்கு கிடைச்சா உங்க எல்லாருக்கும் ஆபத்துங்கிற பயத்துல தன்னோட உயிரை பத்தி கவலைப்படாம என்னையும் ஏமாத்திட்டு அந்த டைரி எடுத்துட்டு ஓடிட்டான். எங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருந்தா இங்க வந்து உண்மையை சொல்லி அவரை காப்பாத்திருக்கலாம் இல்லையா? கரெக்ட், தட்ஸ் தி பாயிண்ட். டைரி அவனுக்கு கிடைச்ச உடனே உங்களுக்கு தொலை வராதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா டைரியில இருக்கிற மேட்டர் நான் ஜெராக்ஸ் எடுத்தது அவனுக்கு தெரியாது. அதுக்கு மேல நடந்தது அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்திருப்பான், விஸ்வநாத காப்பாத்திருப்பான். பட் ஜோதி, இந்த கொலைகேஸ்ல விஸ்வநாத்க்கு சம்பந்தம் இல்லாம இருக்காது. தர்மராஜ தீர்த்து கட்டணுங்கிறதுக்காக தான் விஸ்வநாத் டேனியல வரவழைச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நோ, இட் இஸ் இம்பாசிபிள். இட் இஸ் பாசிபிள். ஜோதி, இந்த பணம் இருக்கே அது பாதாள வரைக்கும் பாயணும் தெரியாது. இன்னைக்கு மனுஷ பணத்துக்காக எந்த தப்பையும் பண்ண தயாரா இருக்கா? அந்த ஆசையிலதான் விஸ்வநாத் இப்படி எல்லாம். நோ, அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. நீ அவரை பத்தி என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஜோதி, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மூணையும் காப்பாத்த நானும், நெத்தியில இருக்கிற பொட்டுக்காக மட்டும் போராடுற நீயும், நீதி தேவதையோட ரெண்டு கண்கள் மாதிரி நியாயத்தையும் தர்மத்தையும் காப்பாத்துற வரைக்கும் நாம யாரையும் நம்ப கூடாது. நம்ம நிழல கூட உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. போக போக நீயே தெரிஞ்சுப்ப. என்ன செய்ய முடியும் இப்படி கதி கலங்க வச்சுட்டேன்? விசு, பேலும் கிடைக்கல, எந்த விதம் க்ளூவும் கிடைக்கல.
நம்பிக்கை இல்லாம போச்சு. ஜோதி, தெய்வம் இருக்கு. தெய்வம் இருக்காரு. கேளு ஜோதி. சொல்லுங்க, நீங்க இது வரைக்கும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதில்லல்ல? ஆமா. அப்படின்னா டேனியல பத்தி மட்டும் என்ன? நீங்களும் டேனியலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு காரணம்? காரணம் டேனியல் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தர்மராஜுக்கும் உங்களுக்கு சண்டை நடந்தது உண்மை. அந்த கோபத்துல நீங்க டேனியல வர வச்சு நீங்கதான் தர்மராஜ கொலை செய்ய. உண்மையை சொல்லுங்க, அப்பதான் உங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைக்கும். மறைக்காம சொல்லுங்க. சபாஷ், எவ்வளவு பிரமாதமான கேள்வி கேட்டீங்க. அன்னைக்கு இங்க வந்து விசு என் உயிரை கொடுத்தாவது நான் உங்களை காப்பாத்துவேன்னு சொன்னப்ப மனைவி நான் உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னைக்கு பெண்புத்தி பின்புத்தி நிரூபிச்சிட்டீங்க. இங்க பாருங்க, இவருக்கு இப்போ உடம்புல மட்டும் தான் காயம் பட்டிருக்கு. இந்த காயம்லாம் மருந்து போட்டா ஆறிப்போடு. ஆனா இப்ப நீங்க கேட்ட கேள்வி இருக்கே, அது இவரோட மனசையே புண்படுத்திருக்கு. இதயத்துல ஏற்பட்ட காயத்துக்கு மருந்தே கிடையாதுமா, அந்த வடு ஆறவே ஆறாது. இந்த விஸ்வநாத்த எனக்கு கொஞ்ச நாளா தம்மா தெரியும். ஆனா அந்த கொஞ்ச நாள்லயும் மனச நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவரும் நீங்களும் இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திருக்கீங்க, அப்படி இருந்த அவரை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்களேம்மா. அவ என் மனைவியா? இங்க பத்தி சார், ஒரு வக்கீல தான் வந்திருக்க. வக்கீலமா? என் மனைவி ஜோதி மேல சத்திய பண்ணி சொல்ல, நான் சொல்றதெல்லாம் உண்மை. நட்புக்கு உயிர் கொடுக்கிறனா டேனியல ஒரு நண்பனா பார்த்தேன் தவிர அவளை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, சத்தியமா எதுவுமே தெரியாது. என்ன நம்பு? நம்பு பிளீஸ். என்ன மன்னிச்சிருங்க விசு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அன்னைக்கு சாகுற வரைக்கும் உங்க நிழல இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த நானே. இன்னைக்கு அந்த திலகவதியோட பேச்சு கேட்டு உங்களுக்கு கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு உங்க மனசு புண்படுத்திட்டு உங்களை புரிஞ்சுக்காம பேசிட்டு என்ன மன்னிச்சிருங்க. அப்பா அப்பா அப்பாடா, நல்லவர ஓரளவுக்கு தப்பிச்சாச்சு. ஆமா, இவ எதுக்கு நம்மளை போல பண்றா? இந்தாமா என்ன வீடு வரைக்கும் வந்துட்ட? நான் தான் அங்கேயே சொன்னல என் கடமை தான் செய்யறேன்னு. அப்புறம் என்ன இந்த பாரு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. என்னையே ஃபாலோ பண்ணி என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் கரெக்டா நோட் பண்ணீங்க. ஒரு விஷயத்தை தவிர என்ன அது? என்னோட அழக அத நீங்க வெளியில நோட் பண்ண முடியாது, அதனாலதான் உங்களை பர்சனலா பார்க்க வந்தேன். கரெக்டா நோட் பண்ணுங்க பாக்கலாம். உஷா
அச்சோ, என்ன ஒவ்வொரு துணியா கலட்டா, எங்க அது என்ன ஆக போதோ? அம்மா பாத்துக்க, நல்லா தான் பண்ணுவேன். என்னை விட்டு தயவுசெய்து நீ கிளம்பு. அந்த படத்துல இப்படிதான் ஒரு நிச்சயமான பொண்ண ஒருத்த லவ் பண்ணுவான், கடைசியில அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு. அதே படத்துல பில்ல ஒருத்தர் இருப்பான், அவன் தான் மாப்பிள, அவன் வேற யாரும் இல்ல. நான்டாடா ஏண்டா இங்க வந்து இவ கேரக்டர் எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ண சொல்லு அனுப்புனா, இவ கூட சேர்ந்து டூயட்டா பாடிக்கிட்டு இருக்க. என் அருமாளுக்கு வேற வசா நிறுத்துடா, நீங்க வாங்க, இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன சந்தேகப்பட்ட நீ, கல்யாணத்துக்கு அப்புறம் என் மேல சந்தேகப்பட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் நல்லவதாங்கிறது இவர் சொல்லிதான் உனக்கு தெரியும். ஆனா அதை இவர் நேரடியா பார்த்தவர், இவர் எனக்கு தாலி கட்டுறதாண்டா நியாயம். இந்தடா தாலி கட்டுறா, கட்டுங்க, கட்டிடுமா? அருவா கையில வச்சிருக்கானே, அவன் கிடக்குறான். ஓடா, நல்லா இருக்கு. நானே நானே நானே